ஹே கைஸ், இன்றைக்கி பார்த்தனா நம்ம ஒரு இன்குபேட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். என்ன ப்ராப்ளம் பார்த்தோம்னா, ஃபேன் ஒர்க் ஆகல தான் கம்ப்ளைண்ட்டு. இன்குபேட்டர் ஓப்பன் பார்த்தா ஃபுல்லாக வந்து அவர் இன்குபேட்டர் வாங்கினது இப்போ வரைக்கும் அவர் க்ளீன் பண்ணிருக்கே மாட்டார் பொழுது. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது அந்த இன்குபேட்டரு. சரி, என்ன தான் ஓப்பன் பண்ண ஃபேன் போட்டு பார்த்தா ஃபேன் வந்து விட்டு விட்டு ஓடுது. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஃபேன் மொத்த டஸ்ட்டும் உள்ளே போயிட்டு சுத்தமாக ஒர்க் ஆகலை, அதாவது டைட் லூஸ் ஆகி போகுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இன்குபேட்டர் இது வரைக்கும் ஒரு க்ளீன் பண்ணாதனால உள்ள ஃபுல்லாக வந்து இன்குபேட்டர் ஓடிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு வந்து ஒற்றை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களே வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேச்சிங் வராது, கண்டிப்பாக ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இது இன்குபேட்டர் பெயிட்டில் தான் சண்டை மாதிரி இருக்கும், உங்களுக்கு வாரண்டி வராது. வாரண்டி பொறுத்தவரைக்கும் இன்குபேட்டரோட கண்ட்ரோலர் மட்டும் தான், ஃபேன் எல்லாமே வந்து பெயிட்டில் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போன ஃபேன் எடுத்துமே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு கிளியராக எப்படி மெயின்டைன் பண்ணது ஈஸியாக சொல்லிட்டு வந்தோம். இவர் இன்குபேட்டர் வாங்கி ஃபார்மில் வச்சுறாரு, அதை மெயின்டைன் பண்ணதே கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஆச்சியும் முடிச்சதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி டஸ்ட் இல்லாமல் பார்த்துட்டோம் மட்டும் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இன்குபேட்டரும் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், ரிசல்ட்டும் வராது. ஹாஃப் அன் அவர் ஒர்க்கு தான் இது க்ளீன் பண்ணாதது, அவருக்கு அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டாக போகுது. நீங்களும் அதை தப்பு பண்ணிட்டாதீங்க. ஒவ்வொரு டைம் ஆச்சிங் முடிஞ்சும் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுங்க. இது பாருங்கள் எந்த மாதிரி மோசமாக இருப்பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ரிசல்ட்டும் வராது, ப்ராப்ளம் வராது.